பாமாக்கா மாநில துணை தலைவர் ஏழுமலை தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். கட்சியில புதிதாக இணைந்திருப்பவர்கள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம். அதிமுக ஆட்சி காலத்தில் பொறுத்தவரை மக்களுக்கான பல்வேறு சேவைகளை மனதில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நல்லாட்சி செய்தது கடந்த பத்தாண்டுகளாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியும் சரி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியும் சரி, மக்களுக்கான நல்லாட்சி செய்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஏதாவது பல்வேறு கட்சியினர் அதிமுகவோடு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தனர். அவ்வாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் பல வெற்றிகளை பெற்றது பாமக என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய பாமக இன்று உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக கூறி தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து இருப்பதாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அந்த செய்தி அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலையில் பாமக குறித்து இந்த நிலையில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாமகவினர் மாற்று கட்சியில் இணைவது குறித்து ஆலோசித்து இன்று அதிமுகவை தேடி வந்துள்ளனர். தற்பொழுது ஆளக்கூடிய திமுக கட்சியை விட அதிமுக பல்வேறு வகையில் மக்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சியாகவும் நம்பி வருபவர்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய இயக்கமாக அதிமுக இருப்பதாக கருதக்கூடிய வகையில் இந்த பாமகவினர் இன்று இந்த அதிமுக இயக்கத்தை தேடி வந்து இன்று இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மாநில துணைத் தலைவர் ஏழுமலை என்பவர் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட அதாவது முக்கிய நிர்வாகிகள் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் உட்பட தலைவர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று ஒன்றிணைந்து விழுப்புரம் மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில் இன்று கட்சியில் இணைந்துள்ளனர். அவர்கள் முன்னிலையில் இன்று தங்களுடைய அதிமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளனர். அதிமுகவுக்காக மக்கள் சேவைக்காக புரிந்து வரும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி தொடர்ந்து எடப்பாடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். 7.5% இடஒதுக்கீடு மட்டுமில்லாமல் 10.5% இடஒதுக்கீட்டு மூலம் வன்னியர்களுக்கான பல்வேறு இடஒதுக்கீடு மூலம் மாணவர்களின் நலன் கருதி 7.5% நீட் தேர்வில் பெற்றுத்தந்த பெருமைக்குரிய சி வி சண்முகம் அவர்கள், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் அதிமுக கட்சியில் இருப்பதோடு அவர்களோடு இணைந்து செயலாற்றுவது பெருமைக்குரிய விஷயமாக கருதுவதாக இவர்கள் தற்போது தங்களை இணைத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளனராம். சுரேஷ், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.